இந்த வெத்தலை வந்து காம பெருக்கியாக எப்படி எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது, இதில் வந்து முக்கிய வந்து செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து பார்த்திங்கன்னா, காம பெருக்கி செயல் ஆண்மை உண்டாக்கி அப்படிங்கிறத வந்து சொல்கிறது. உண்மையிலே வெத்தலை வந்து ஒரு நல்ல ஒரு பொருளுங்க. அது வந்து மாதிரி ஒரு பொருள் வந்து வேறு எதுவும் கிடையாது. அதில் என்னென்னமோ கசமுசா வச்சு அதை திண்டு மனுஷன் வந்து இது பண்ணுறது சில செயல்கள்னால தான் அது வந்து இவனுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டான் மனிதன் வெற்றிலைக்கும். அதனால தான் இது வந்து முறையாக அவங்க சொன்ன மாதிரி வைத்து சாப்பிட்டோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வெற்றிலை வந்து மிகச்சிறந்த அளவில் வந்து ஒரு காம பெருக்கியாக இதாகிட்டு கொடுக்கும். காம பெருக்கி மட்டுமா செயல் பண்ணுது, தேவையற்ற கொழுப்பை குறைக்குதுங்க, தேவையற்ற கொழுப்பை குறைக்குது, பசியை நல்லா தூண்டி கொடுக்குது, வாய் துர்நாற்றம், வாயில் உண்டாகக்கூடிய ஒரு கிருமிகள். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் வந்து காமனாக எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு மருத்துவர் இருப்பாங்க, பிஎஸ்எம்எஸ் எல்லா இதுவும் இருப்பாங்க பேச்சுலட்டிகளில் பார்க்கும்போது. ஆனால் வாய்க்கு மட்டும்தாங்க தனி ஒரு மருத்துவமே இருக்குது, பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடம் கொடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா எல்லா நோய்க்கும் ஒரு அடிப்படையே வந்து அது தான், சரிங்களா? அந்த வாயிலிருந்து தான் நம்மளுடைய இதாகி வர்றதுனால இது பண்ணி கொடுக்குது. அந்த இதை வந்து வாய் துர்நாற்றம், வாயில் வரக்கூடிய கிருமிகள், அந்த பல்களில் உண்டாகக்கூடிய சில பாதிப்புகள், உடம்பில் வர குறையக்கூடிய கால்சியம் டெஃபிஷியன்சி, இது எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்குது. நல்ல பசியை தூண்டுறதுனால வந்து உடம்புகளுடைய கழிவுகள் வந்து டிடாக்சிஃபைங் பண்ணக்கூடிய நேச்சரான ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது. இது எப்படி யாரும் வெத்தலையை போட்டு யாரும் வளர்க்குறது வந்து விதை போட்டு வளர்க்குறது வந்து கிடையாது. வெத்தலை பயிர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அகத்தியை வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பயிரிட்டுருவாங்க. அது ஓரளவு நல்லா வளர்ந்து நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த வெத்தலை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கணுக்கள் வளவு போல் இது பண்ணி ஒவ்வொரு கணு வகையெல்லாம் வச்சு அந்த செடிக்கு பக்கத்துலேயே ஊண்டி விட்டுருவாங்க. நல்லா அகத்தியில் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டமும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் வந்து வெளிச்சமும், அதாவது வெளிச்சமும் நிழலும் நன்றாக இருக்கும். அந்த சம சீதோசன நிலையை கொடுக்குறனால என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த வெத்தலை கொடி வந்து அதில் படர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து இது இதில் இருக்கிறது. சரி, இந்த காம பெருக்கிய எப்படி அது செயல்படுதுன்னு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இதில் நல்ல களிப்பாக்கு அல்லது கொட்டைப்பாக்கு இது வந்து எடுத்துக்கிறணும். இது வந்து பூக்கு பாக்காதி சூரணம்னு சொல்லி கூட சொல்லுவார்கள். வெத்தலை கொஞ்சோண்டு பாக்கு, அதே நேரத்தில் ஜாதி பத்திரி அந்த இது இருக்கு இல்லையா, அதை நட்மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து அதில் வச்சுக்கிறணும். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு தேவைப்பட்டால் லைட்டாக சுண்ணாம்பு சேர்த்து இது பண்ணணும். ஏன் அதை சுண்ணாம்பு நம்ம சேர்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, வெறும் வெத்தலை நீங்கள் வாயில் மெல்லுங்க, அதனுடைய அசிட்டிக் நேச்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வாயெல்லாம் மரமரப்பாக அதாக அதை ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சுண்ணாம்பு, சரிங்களா? அதனுடைய அசிட்டிக்கை நியூட்ரலைஸ் பண்ணணும். உப்பு நீங்கள் வச்சா அதை காட்டிலும் அது வந்து ஸ்ட்ராங்கான அசிட்டிக். அப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இது பண்ணிவிட்டு நம்ம வந்து முதல் 3 எச்சிகளை துப்பி விட வேண்டும். அதில் இந்த அசிட்டிக்கும் அதிகமாக இருக்கும், இந்த கொட்டைப்பாக்கோட இந்த தோர்ப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும். சில நேரம் பூச்சிப்பாக்கு வந்து அதில் இருக்கும், பூச்சி புழுக்கள் இருக்கும் பொழுது கிடினஸை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும், தலை சுற்று மயக்கத்தை வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும். அந்த 3 இதை வந்து நம்ம துப்பின பிறகு அதற்கு பிறகு வரக்கூடிய சாறுகளை வந்து நம்ம அருந்தி கொள்ளலாம்னு சில சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது. இந்த இதில் வச்சு நம்ம செய்யும் பொழுது இது வந்து அந்த ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இது குறைக்குதுங்க. நல்ல தோற்பு தன்மையில் வரும் பொழுது விந்துவை கெட்டிப்படுத்தப்பட்டு அது வந்து இது பண்ணக்கூடிய இது பண்ண ஆற்றலை வந்து வலிப்ப இது பண்ணுது. அதே நேரத்தில் வந்து ஆண்குறி எழுச்சி இல்லாமல் செவியகால் சொல்லிட்டு ஒரு அல்கலாய்டு இருக்குது, அது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறி எழுச்சி இதுகளுக்கு வந்து அந்த டிஷ்யூக்களுக்கு இரத்த ஓட்டத்தை வந்து ஒரு சீராக கொடுக்குறதுல வந்து ஒரு நன்றாக ஒரு இடத்த வந்து வைக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த இலையை வந்து லைட்டாக விளக்கெண்ணெய் தடவி நல்லா வாட்டிட்டு கொஞ்சம் ஆண்குறியில் வந்து நம்ம வந்து மேலே வச்சு நம்ம கட்டி தடவி அதில் இது பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் அது வந்து வலிமை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே நேரத்தில் வந்து
இந்த வெற்றிலையில் கொஞ்சம் சோம்பு, சீரகம் இது சேர்த்து, கொஞ்சம் ஜாதிக்காய் இதுகளை வந்து சேர்த்து இதில் நம்ம இது பண்ணும் பொழுது இது வந்து இந்த ஆன்மீக உடைய இந்திரியத்தை வந்து பலப்படுத்த வைக்கும். நிறைய பைட்டோ ஈஸ்ட்ரஜன் இருக்கிறதுனால வந்து என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து இந்த பெண்களுக்கு உண்டாகக்கூடிய சில மாதவிடாய் கோளாறுகளை கூட இது வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து காலை, மதியம், இரவு மூன்று நேரங்கள் வந்து நம்ம சாஸ்திரத்தில் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் நீங்கள் இப்போதைக்கு போட்டுருக்க வேண்டியதில்ல. ஏதாவது ஒரு நேரங்கள் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து அதை இது பண்ணுறீங்கனால நன்றாக ஒரு காம பெருக்கிய வந்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து நல்லா இந்திரியம் நன்றாக பலப்படுத்தப்பட்டு உங்களுக்கு வந்து இன்னும் அது உயிரணுக்களோட உற்பத்தி, அது தாம்பத்திய வலிமை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். விந்து கட்டிப்பட்டு உங்களுக்கு வந்து நன்றாக வந்து ஒரு ஆற்றலை வந்து வழிப்படுத்தி கொடுக்க வைக்கும். இந்த வெற்றிலை தாவரம் வந்து மிளகு வகை இனத்தை சேர்ந்தாலும், பெப்ரேசிய இனத்தை சேர்ந்தது என்றாலும், இது வந்து மலேசியாவை பூர்வீகமானது கொண்டதாக சில அறிவியல் அறிஞர்கள் வந்து கருதுகிறார்கள், தாவரவியல் அறிஞர்கள் வந்து கருதுகிறார்கள். அதில் வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இந்தியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் வந்து பெரும்பாலான இதில் வந்து இந்த வெற்றிலை வந்து பயிரிட்டு வளர்க்கிறார்கள். இது வந்து ஒரு எப்போதும் வளரக்கூடிய ஒரு பருவ முழு ஆண்டு பயிர் வந்து கிடையாது, ஒரு பருவ காலத்தில் விளையக்கூடிய ஒரு பயிராகும். இது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பருவகால பயிர் வந்து அதிகமாக வெயில் வந்து தேவைப்படாது, ரொம்ப குளிர்ச்சியும் இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி இருந்தால் வெத்தலை வந்து கருகி போயிடும், வெயில் இருந்தால் வெத்தலை வந்து வாடி போயிடும், சரிங்களா? அந்த மாதிரியான இதில் வந்து பார்க்கும்போது ஒரு சம நிலையான ஒரு சீதோசனம் வந்து இதற்கு இருந்தால்தான் என்னாகும், இந்த வந்து வெத்தலை வந்து பயிரிட முடியும். இந்த வெத்தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா, வரலாற்று ரீதியாகவும் நம்மளுடைய கல்ச்சரல் நாகரிக ரீதியாகவும் ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து இருக்குது. இன்றைக்கி எந்த கோயிலில் போய் எடுத்து பாருங்கள், ஒரு 50 ரூபாய்க்கு தச்சனை இது அர்ச்சனை வாங்கினீங்கன்னா அதில் மெயினாக வந்து இந்த வெத்தலை வந்து இருக்கும், வெத்தலை இல்லாமல் வந்து இருக்காது. அதே நேரத்தில் வந்து பூஜை முறைகளாக இருக்கட்டும், சத்தியத்துக்கு இது பண்ணதாக இருக்கும், இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய இறுதிக்கு நேர அஞ்சலிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இந்த ஒரு அடிப்படை இதாக வந்து இந்த வெத்தலை வந்து காணப்படுது. அந்த வெற்றிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் இதுகள்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு நாகவள்ளி சடங்குன்னே சொல்லுவாங்க. நாகவள்ளி சடங்குனா இந்த வெத்தலையோட இன்னொரு பேர் தான் நாகவள்ளி. நாகவள்ளி சடங்கு வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்த வந்து வைக்குது. அப்போ திருமணத்திலிருந்து ஒரு ஜனனத்தை உருவாக்குறதுல இருந்தும் மரணத்துக்கு இதில் வந்து இது பண்ணக்கூடிய ஒரு இதில் வந்து இறுதி கர்மங்கள், அதே நேரத்தில் வந்து சில இது ஐஸ்வர்யங்கள் வரைக்கும் வந்து இந்த வந்து வெத்தலை வந்து ரொம்ப இடத்த வந்து வகிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் வந்து பார்ப்போம். நான் உங்கள் டாக்டர் குமார், நன்றி, வணக்கம்.